வணக்கம் நண்பர்களே. காலையில் எந்திரிச்சதும் நம்மளோட காலை கடனான மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளோட குடலில் டெய்லியும் தேங்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுக்களையும் நம்ம டெய்லியும் வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, இதனால் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகி இருக்கும். என்ன உணவு சாப்பிட்டாலும் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது, அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அப்படியே நம்மளோட மலக்குடலில் தேங்கி இருக்கும். ஸோ ஒரு நாள், ரெண்டு நாள் இல்லைங்க, மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள் வரைக்கும் சிலரோட மலம் வெளியாகாமல் நாள்பட்டு மலக்குடலில் தேங்கியே இருக்கும். ஸோ இப்படி தேங்கி இருக்கக்கூடிய மலத்தால் நம்மளோட உடலில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை ஒரே நாளில், வெறும் 10 நிமிஷத்தில் போக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு ரெமெடியை நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க, அது வந்து உங்களோட மலக்குடலில் நாள்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய மலக்கழிவுகள், நச்சு கிருமிகள், குடல் புழுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி உங்களோட ஒட்டுமொத்த வயிற்றையும் சுத்தமாக்குறதோடு உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். ஸோ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த பவுடர் 1 டீஸ்பூன் இருந்தாலே போதுமானது. இந்த பவுடர் வேறு எதுவுமே கிடையாதுங்க, திரிபலா. ஸோ இது வந்து எல்லா வகையான நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், விலை ரொம்பவே மலிவு தான். இந்த பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் இருந்து நாம் வெறும் 1 டீஸ்பூன் பவுடர் மட்டும்தாங்க பயன்படுத்த போகிறோம். இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கான பவுடரை நீங்கள் தண்ணியில் கலந்து குடித்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். உங்களோட மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய மலக்கழிவுகள் எல்லாமே வெளியேறும். இந்த திரிபலா பவுடரை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களோட செரிமான உறுப்புகளை சிறப்பாக செயல்பட வைக்கும். சிலருக்கு செரிமான உறுப்புகளில் ஏதாவது கோளாறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் உடனுக்குடனே டைஜஸ்ட் ஆகாது, அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஒழுங்காக மலக்குடலுக்கு போகாது. அதனால் நமக்கு நார்மலாகவே மலம் வந்து ஒரு 4-5 நாளுக்கு ஒரு முறை தான் வரும். ஸோ அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திரிபலா பவுடரை பயன்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் உடனுக்குடனே டைஜஸ்ட் பண்ணக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்களோட உற்பத்தியை அதிகப்படுத்திவிடும். அதே போல் இந்த திரிபலா பவுடர் வந்து உங்களோட குடலில் இருக்கக்கூடிய புழுக்களையும் கிருமிகளையும் அழித்து வெளியேற்றும். உங்களோட குடலில் வந்து அளவுக்கு அதிகமாக புழுக்கள், பூச்சிகள், நச்சு கிருமிகள் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு மலச்சிக்கல் மட்டும் இல்லாமல் பசியின்மை போன்ற பிரச்சனைகளும் உண்டு பண்ணும். ஸோ அந்த பூச்சிகளையும் புழுக்களையும் அழித்து மலம் வழியாக வெளியேற்ற இந்த திரிபலா பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் திரிபலா பவுடரை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது உங்களோட ஒட்டுமொத்த குடலை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த வயிற்றையுமே சுத்தப்படுத்தி கொடுக்கும். ஸோ நம்மளோட வயிறு ஆரோக்கியமாக இருந்தாலே நிச்சயமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் உடனுக்குடனே டைஜஸ்ட் ஆகும், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் உறுப்புகளால் உறிஞ்சப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சக்கைகள் டெய்லியும் காலையில் மலமாக வெளியேறும். இந்த மலத்தை வெளியேற்றுறது ரொம்பவே முக்கியங்க. மலத்தை நீங்கள் தேக்கி வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட உடலில் ஊட்டச்சத்து குறைபாடில் இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கும். அது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் காலையில் மலத்தை வெளியேற்றணும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு தேவைப்படக்கூடியது 1 டீஸ்பூன் அளவுக்கான திரிபலா பவுடர். ஸோ நான் இப்போ ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கிறேன், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு
திரிபலா பவுடரை சேர்த்துக்கிறேன். திரிபலா பவுடர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து நாம் சுடு தண்ணி தான் சேர்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை சேர்க்காதீங்க, நல்லா வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய சுடு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த பவுடரை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பவுடர் தண்ணியில் கலந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நீங்கள் தூக்கி குடிக்கலாங்க. இது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். லைட்டாக கொஞ்சம் துவர்க்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு தான். துவர்ப்பு சுவை எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூட கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. மற்றவங்க தேன்லாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே சாப்பிடுங்க. எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிடணுங்க. இதை சாப்பிட்ட ஒரு 10-30 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களோட மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய மலக்கழிவுகள், நச்சு கிருமிகள் எல்லாமே மலமலன்னு வெளியேற ஆரம்பிக்கும். சிலருக்கு போதுமான அளவு தண்ணி சத்து இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களோட மலக்குடலில் மலம் இறுகி போய் இருக்கும். ஸோ அந்த மலத்தை இலக்கி வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த ரெமடியில் நிறைஞ்சு இருக்குது. உங்களுக்கு எந்த வகையில் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும், நாள்பட்ட மலக்கழிவுகள் மலக்குடலில் தேங்கி இருந்தாலும், அதுக்கப்புறம் குடல் புழுக்கள் பூச்சிகள் தொந்தரவு இருந்தாலும், அதை வெளியேற்ற தாராளமாக நீங்கள் இந்த ரெமடி எடுத்துக்கலாம். இந்த ரெமடி உங்களுக்கு எந்த விதத்திலையும் பக்க விளைவை உண்டு பண்ணாது, உங்களோட ஆரோக்கியத்தை மட்டுமே மேம்படுத்துங்க. ஸோ இந்த ரெமடியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ரெமடியை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, டயாபெட்டிக் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன பசங்களுக்கு கூட தாராளமாக இந்த ரெமடியை நீங்கள் கொடுக்கலாங்க. எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாமல் உங்களோட மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய மலத்தை மட்டுமே இது வெளியேற்றும். ஸோ வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த ரெமடியை எடுத்துக்கோங்க. வாயு தொல்லை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வயிறு உப்புசம் இருக்கிறவங்க, அடிக்கடி புளிச்ச ஏப்ப ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நெஞ்செரிச்சல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை குணமாக்கவும் தாராளமாக இந்த ரெமடியை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் திரிபலா பவுடர் அவ்வளவு தாங்க, உங்களோட ஆரோக்கியம் மேம்படும், எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.